நம்ம இந்திய நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் உலகம் பூரா கொரோனா வந்து அந்த நோய் மக்களை பாடப்படுத்துது. நல்லா கவனிச்சிங்கன்னா வீரக்கலை உள்ள நாடுகளில் பாதிப்பு கம்மி. இன்னும் சொல்லப்போனால் நல்லா இந்த சைனா, ஜப்பான், கொரியாலாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் கொரோனாவோட பாதிப்பு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி, தப்பிச்சுக்கிறாங்க அந்த மக்கள். வீரக்கலை இல்லாத நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிகம். இப்போ மற்ற நாட்டை விட்டுக்குவோம், நம்ம இந்தியாவுக்குள்ளே வருவோம். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்தியாவில் வீரக்கலை எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்தியாவோட வளர்ச்சி இருக்கும். ஆனால் இருக்காது. இப்போ சைனா, ஜப்பான், கொரியா பாருங்கள், அந்த நாடுகளில் வீரக்கலை அற்புதமாக இருக்குது. குங்ஃபு, கராத்தே, டேக்வாண்டோ புரிஞ்சு அந்த மக்கள் செய்கிறாங்க. அதனால் அந்த நாடு வளரசாணிக்கு. இந்தியாவில் வீரக்கலை என்பது நம்ம மக்களுக்கு 136 கோடி மக்களுக்கு புரியலை. கராத்தேனா என்னன்னு தெரியல, எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், எப்படி செய்யணும் தெரியல. குங்ஃபுன்னா என்ன, எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், எப்படி செய்யணும் தெரியல. டேக்வாண்டோ, சிலம்பம், இப்படி புரியாமலேயே போயிட்டுருக்கு. வருஷங்கள் போச்சு. இப்போ கராத்தெல்லாம் உள்ளே வந்து 50 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் யாரும் உருப்படியாக ஒன்று கூட செய்யலாம். ஸோ நம்ம மக்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சில விஷயங்கள் பண்ணுறேன். கராத்தே எதுக்கு செய்யணும், குங்ஃபுன்னா என்ன, தேய்ச்சி என்ன, ஊஷுன்னா என்ன, சிலம்பம்னா என்ன, வீரக்கலை என்றால் என்ன, அதை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்திய மக்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும், அது என் வேலை, நான் புரிய வைக்கிறேன். இது நான் சொல்வது மிக மிக முக்கியமான விஷயம். மக்களே தயவுசெய்து நன்றாக கவனிங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், நம்ம இந்திய மக்கள் 3 தலைமுறைக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நான் செய்கிறேன். சமீபத்தில் ஒரு கியூஷி, ஒரு கராத்தே மாஸ்டர், ஜப்பான்லேருந்து கற்றுட்டு வந்தவர் ஒரு பாடம் ஒன்று செஞ்சுருந்தார். அந்த பாடத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணேன். அப்பா டெக்னிக்ஸ் தெளிவில்லைப்பா, நீங்கள் கச்சா முச்சான்றது தெளிவாக செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு கோச்சு கிட்டார், கோச்சு விட்டு சில வார்த்தைகள் விட்டார். ஓகே சொல்லிட்டு போ. இப்போ அவர் பாடத்தை நான் முன்னப்பண செஞ்சது கிடையாது, ஏன்னா எங்கேது வேறு. இப்போ அவர் செஞ்ச பாடத்தை நான் செய்கிறேன், பாருங்கள். இது அவர் செஞ்ச பாடம், இது அவர் செஞ்ச பாடத்தை நான் அதுக்கு முன்னப்பட்டு நான் செஞ்சது கிடையாது. அவர் செஞ்சதை பார்த்தேன், நான் செஞ்சிட்டேன். இது ஓரளவு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு, நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு புரியும். தடுக்கிறேன், அடிக்கிறேன், கிக் பண்ணுறேன், இது பிரேக் பண்ணுறேன். ஸோ கையோட அசைவுகள் உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக செஞ்சால் தான் பாமர மக்களுக்கு புரியும்ப்பா. நம்ம மக்களுக்கு புரிய வேண்டும் என்றால் நாம் டெக்னிக்ஸை தெளிவாக செய்ய வேண்டும். கச்சா முச்சான் கை ஆட்டக்கூடாது, இந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். அவர் கோச்சுக்கிட்டார். இதே பாடத்தை வேறு ஸ்டைலில் நான் செய்கிறேன் பாருங்கள்.
அதே பாடம் தான், ஆனால் ஷிட்டோரிஸ்டிக். அவர் கோஜுரியோ சாஃப்ட் அண்ட் சாலிட் மார்ஷல் ஆர்ட் சொல்லிட்டு செஞ்சார். இது ஷிட்டோரியோ. இந்த ரெண்டையுமே இது மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு. ஜாப்பனீஸ் எப்படி ஒன்றாலும் மாற்றலாம், எப்படி மாற்றினாலும் இங்கே உள்ள சிலர் அதை ஒத்துக்கிறாங்க. இதையே நான் என்னோட அனுபவத்தை வச்சு கொஞ்சம் மாற்றிருந்தேன். அது எப்படின்னு பாருங்க, இதை நான் மாத்திருந்தேன். எந்த மூணுல எது பெஸ்ட் நீங்க தான் சொல்லணும். நான் இந்தியன், ஃபுல்லா இந்தியா தான். இந்தியன் ஸ்டைல் நான் பண்ணியிருக்கிறேன். அவர் பண்ணது ஜாப்பனீஸ் ஸ்டைல். எப்படி பண்ணிக்கிறாரு ஜப்பான்காரங்களை, பெரிய மாஸ்டர் அவங்களை எப்படி கோச்சிங் கொடுத்து தெளிவாக்கியிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்து எது பெஸ்ட்டுன்னு இந்த பதிவின் மூலமாக சொல்லுங்கள். இந்த பாடம்லாம் எதுக்குன்னா, நம்ம கை காலையே நம்ம அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உயிர் கொடுக்க தான். கை காலில் வந்து உயிர் இருக்கணும். எந்த அளவுக்கு உயிர் இருக்குதோ அந்த அளவுக்கு எந்த நோய் அண்டாது. இதுதான் கான்செப்ட். அப்புறம் கை கால்களோட முறையான அசைவுகளை வச்சு தான் மூளைக்கு வேலை கொடுக்கணும். வேற வழியே இல்லை. கத்தியை தீட்டாதே, புத்தியை தீட்டு சொன்னாங்களே, புத்தியை இந்த மாதிரி பாடங்கள் மூலமாக தான் தீட்ட முடியுமே தவிர வேறு வழியே இல்லை. அதுக்கு தான் இந்த பாடங்கள், அதுக்கு தான் அசைவுகளை தெளிவாக செய்யுங்க, அழுத்தம் திருத்தமாக செய்யுங்க, அதான் சொல்கிறது. அது இல்லாமல் சொதப்பில் அவர் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. பார்க்குறவங்களும் குழம்பு, புரியாதவனை கூட தெரியாதவனை கூட தெரிய வைக்கணும், புரிய வைக்கணும். அதுதான் வீரக்கலை, ஆர்ட்டு கலை, அதான் கலை. இருக்கணும் குழப்பக்கூடாது. அதைத்தான் செய்யாதுங்கய்யா, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக புரிகிற மாதிரி செய்யுங்கன்னு சொன்னேன். அவர் கோச்சிக்கிட்டார். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே கோடிக்கணக்கான சென்ஸாக இருக்கிறான். எல்லாம் ஜப்பான் வார்த்தை, ஜப்பானோட புரோக்கர்ஸ், ஜப்பான் மேலே அபிமானம் உள்ள ஆட்களை இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான சென்ஸாக இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான தாய் சென்ஸாக இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான சீஹான் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரென்ஷி இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான கியூஷி இருக்கிறாங்க. இப்போ கியூஷி வேற உருவாக்கி விட்டாங்க இந்தியாவுக்குள்ள. ஜப்பான் இத்தனோன்னு நாடு, நம் பெரிய நாட்டில் இவ்வளோ அவங்களுக்கு தோதான ஆட்களை உருவாக்கி விட்டாங்க. ஆனால் ஒரு ஆசான், நம்ம தமிழ் வார்த்தையில் ஒரு ஆசான் ஜப்பானில் கிடையாது, உடல்ல. ஏன் நம்ம விட்டோம்ல, அவங்களும் விடணும்ல, போக முடியாது. இப்போ நான் அங்கே போய் ஆசான்னு சொன்னால் என்ன அடித்து வழி துரத்துவான். அவனுக்குள்ள தன்மானம் உணர்ச்சி இங்கு எங்கே, இதுதான் என் கேள்வி. இன்னைக்கு கோடிக்கணக்காக சென்சாயிகள் இருக்கிறாங்க, இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா அது 1000 கோடி ஆகிடும். அப்போ இந்தியாவோடய நிலைமை என்ன, யோசிங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நெருங்கி வர்றாங்க. மக்களை விட்டுறாதீங்க சொல்லிட்டேன். இப்போது வீடியோ விட்டவருக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் என்னமோ சாஃப்ட் அண்ட் சாலிட்னார். சாஃப்ட் அண்ட் சாலிட் மார்ஷல் ஆர்ட் என்றால் என்ன? இதெல்லாம் மக்களின் சார்பாக கேட்குறேன். சாஃப்ட் அண்ட் சாலிட் மார்ஷல் ஆர்ட்னா என்ன, அதை எதற்காக செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இது விளக்கம்.
கியூசி என்றால் என்ன? கியூசி சொல்கிறாங்கள பட்டம், அப்படி என்றால் என்ன, அதற்கு என்ன சிலபஸ் என்ன தகுதி அப்படிங்கிறத சொல்லி அடுத்த பதிவு போட்டாங்கன்னா நான் அதை கண்டினியூ பண்ணி அதுக்கு என்ன பதில் கொடுக்கணும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல மக்களே, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் கொரோனாவில் இந்தியா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வருது, கஷ்டப்பட போது ஏன் பயப்படுறோம்னா, நம்ம இந்திய மக்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆரோக்கியத்தை காப்பாற்ற தெரியாமல் இருக்கிறார்கள், அவர்களை தெரிய வைக்க வேண்டும். ஆனால் ஆரோக்கியம் வீரக்கலைக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் கைகாலுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் கைகால்களை முறையாக அசைச்சிங்கன்னா எந்த நோயும் உங்களை அண்டாது. அதை உங்களுக்கு புரிய வைக்க தான் இந்த வீடியோ, வேறு எதற்கும் அல்ல. அடுத்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இன்னும் பல விஷயங்கள் சொல்லணும். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நான் சொல்கிறேன், யோசித்துவீங்க, இதை நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணுங்கள். நன்றி.